இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு தோட்டத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எவர்க்ரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ குழப்பலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மஞ்சள் கனகாம்பரம். கடைகளெல்லாம் இந்த பூ கிடைக்காது, ஊசி கனகாம்பரம் சொல்லுவாங்களே அதுதான் கிடைக்கும். இது வந்து ரேர், வீட்லேயே நம்ம வச்சு வளர்த்தா தான் உண்டு. கிராமப்பகுதிகளெல்லாம் இந்த பூ ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். இந்த பூ பார்க்கவே ரொம்பவே அழகாகவும் இருக்கும். மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள். நிறையாவே டெய்லிக்கும் பூக்கும். நாங்கள் இன்றைக்கி பெருச்சு வச்சு நான் வீடியோவுக்காக கொஞ்சம் மட்டும் நிறுத்தி வச்சுருக்குறேன். ஃபுல்லாக பறிச்சுட்டு வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது இல்லை, அதனால் கொஞ்சம் பூ மட்டும் நான் நிறுத்தி வச்சுருக்குறேன். இதில் இருக்கிற வர விதை இருக்கு இல்லையா, அதை மட்டும் நாங்கள் போட்டுவிடுவோம். அது ஒரு சின்ன செடியாக தான் வச்சோம். இந்த விதை போட்டு போட்டு செடி ரொம்பவே பெருசாக வளர்ந்துருச்சு. நம்ம அடுத்து பார்க்குற செடி பட்டிப்பூ. இது நித்யா கல்யாணி சொல்லுவாங்க. இது ஒயிட் ப்ளஸ் லெவண்டர் ரெண்டு கலரில் இருக்குது. எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இந்த லெவண்டர் கலர் செடி தான் இருக்குது. இந்த செடியில் வேர்லேருந்து பூ வரைக்கும் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது தாங்க. இந்த பூவை ஒரு 10 பூ எடுத்து அதை நம்ம கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரதுனால சுகர் வந்து ரொம்பவே கட்டுக்குள்ளே வந்துடும். இது உண்மையாலுமே சுகர் ரொம்பவே கட்டுக்குள்ளே வந்துடும். இது நாங்கள் பார்த்த ரிசல்ட். இது அப்புறம் இதோடய வேரெல்லாம் கூட, நீங்கள் வேர் கிடச்சிதுன்னா கூட வேர் கூட எடுத்து வாஷ் பண்ணி அதையும் கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால இதுவுமே சுகருக்கு நல்லது தான். இது எல்லாமே சுகருக்கு நல்லது தான் இந்த பூ. இந்த பூலாம் பாருங்க ரொம்பவே பெருசு பெருசாக இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி பூச்செடிலாம் வீட்டில் வச்சுருக்கிறதுனால நல்லாவே பட்டர்ஃப்ளைஸ்லாம் வரும் வீட்டுக்கு. இதில் இருக்கு இல்லையா, இதுதான் விதை. நீட் நீட்டாக தெரியுது பாருங்கள் இந்த விதை. இந்த விதை காஞ்சிட்ட பிறகு நம்ம போட்டு விட்டாலே இன்னொரு செடி ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். நான் இது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலையுமே வச்சுருக்கிறேன். நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. மாடி தோட்டத்தில் வந்து நான் ஒயிட் கலருமே வச்சுருக்கிறேன், நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அடுத்த வீடியோவில். பூ பாருங்கள் நல்லாவே பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு. நம்ம அடுத்து பார்க்கறது செம்பருத்தி பூ. பூலாம் பாருங்கள் ரொம்பவே பெருசு பெருசாக இருக்குது. இப்போ நான் இதில் வந்து ஒரு 10 பூ பறிக்க போகிறேன். பறித்து எடுத்துன்னு போயிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, செம்பருத்தி டீ எப்படி போடணும்னு, அந்த மாதிரி போட்டு சாப்பிட போகிறோம். அதுக்கு தான் நான் பூலாம் பறிக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் செம்பருத்தி பூவோட டீ எப்படி போடணும்னு. தெரியாதவங்க நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். செம்பருத்தி பூச்செடிலாம் ஈஸியாக வளரக்கூடியது, மாடி தோட்டத்தில் நம்ம வைக்கலாம். மண்ணில் தான் இது, மண்ணில் இருந்தால் நல்லா பெருசு பெருசாக பூ பூக்கும். மாடி தோட்டத்தில் இருந்தாலும் நம்ம மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி நல்லாவே பூ பூக்கும். மாடி தோட்டத்துக்கு பெஸ்ட்டு செடினா செம்பருத்தியெல்லாம் நான் ரெஃபர் பண்ணுவேன். செம்பருத்தி நித்யா கல்யாணி கூட நல்லாவே வளரும். நீங்கள் இந்த மாதிரி பூச்செடிலாம் வீட்டில் வைக்கிறதுனால நிறையா பட்டர்ஃப்ளைஸ்லாம் வீட்டுக்கு வரும், குருவிகள்லாம் வரும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் ஒரு வீடியோவில், எங்கள் வீட்டுக்கு சிட்டுக்குருவிலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பூ செம்பருத்தி பூலாம் இப்போ பறிச்சாச்சு. நம்ம அடுத்து பார்க்க இருக்கிற செடி பாரிஜாதம். இதுவுமே நான் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிறேன். இது இன்னொன்று எங்கள் வீட்டு தோட்டத்துலேயுமே இருக்குது. மொக்கெல்லாம் பாருங்கள் அதிகமாக இருக்குது, நிறையா பூ பூக்கும். மண்ணில் இருக்கிறதுனால இந்த செடி ரொம்பவே பெருசாக வளர்ந்துடுச்சு, நிறையா பூ பூக்கும். டெய்லிக்கும் 5-6 பூக்கு மேலே பூக்கும். இதுவுமே அப்படி தான், நிறையா பூ பறிச்சிட்டாங்க. நான் வீடியோக்காக ஒரு பூ மட்டும் பறிக்காமவே வச்சிட்டேன். வீடியோ எடுக்கும்போது பூவே இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லையா, அதனால் ஒரு பூ மட்டும் இருக்கட்டும் வச்சுருக்குறேன். எங்கள் வீட்டு தோட்டத்தை பார்க்குறீங்கள பூச்செடியெலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிறது சுண்டக்காய் செடி. இதில் நிறைய சுண்டக்காயெலாம் காய்க்கும். நாங்கள் பறிச்சிட்டோம், பூலாம் நிறையா விட்டுக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே அப்படியே காயாகும், கொத்து கொத்தாக காய் வரும். சுண்டக்காய்லாம் நிறைய பேர் கடையில் வாங்குவாங்க, நாங்கள் காசு கொடுத்து வாங்க மாட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டிலே பறிச்சுப்போம். இதோடய பூ பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால இதில் அவ்வளோவா நாங்கள் பூச்சி மருந்து எதுவுமே போட மாட்டோம். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா செடிக்குமே நாங்கள் இயற்கையாக இருக்கிற உரம் தான் கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டு தோட்டத்தை என் கூட சேர்ந்து பார்த்தீங்க.
உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம எவர்க்ரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவோடு அடுத்த நாள் பார்க்கலாம்.